வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசிதான் ஆகணும். அந்த வகையில் ஒரு மோசடி வழக்கிலிருந்து லதா ரஜினிகாந்த் அவர்களை விடுவிக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொன்னது முக்கியமான செய்தி. ஏற்கனவே வந்து கோச்சடையான் பட சம்பந்தமான விஷயங்களில் வந்து நிறையா நஷ்டமாச்சு. அதில் வந்து நிறைய பேர் நஷ்டமடைந்தாங்க. அவர்களுக்கு உரிய பணம் செலுத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. கோச்சடையான் படம் வந்து ரஜினிகாந்தோடைய மகள் தயாரித்தது. அதில் நிறைய பேர் நஷ்டமாயிட்டாங்கும்போது அதற்கு லதா ரஜினிகாந்த் தான் பொறுப்பு அப்படிங்கிறது அந்த நிறுவனம், இந்த விளம்பர நிறுவனம். இதில் வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த மோசடி வழக்கை ரத்து பண்ணணும்னு தொடர்ச்சியாக பெங்களூர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துட்டு இருந்தது. இப்போது அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது இதை வந்து நீங்கள் பெங்களூர் கோர்ட்டில் தான் போய் தீர்த்துக்கணும், இன்னொன்று மோசடி செய்வதற்கான ஆதாரங்கள் இருக்குதுன்னு பெங்களூர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. மோசடி செய்வதற்கான ஆதாரம் இருக்குதுன்னு பெங்களூர் நீதிமன்றம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரச்சனையில் என்ன நடந்தது? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சட்டம் வளைந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்துடைய, நம்ம காமன் மேனுடைய எண்ணம். ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்களுக்கு கூட இறுதி ஒரு புகலிடம்னா அது வந்து நீதிமன்றம் தான். நீதியரசர்கள் பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. பல மிக மிக முக்கியமான பெரும்புள்ளிகளையும் இன்றைக்கி வந்து சிறையில் போடுற காலம் நீங்கள் என்னதான் சொன்னாலும் இருக்குது. அதுக்கு நிறையா உதாரணம் சொல்ல முடியும். நிறைய பேர் வெளியிலவும் இருக்காங்க, அதையும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோச்சடையான் படம் வந்து எடுக்கும்போது ஒரு 6 கோடி ரூபா ஒரு விளம்பர நிறுவனம் வந்து கடன் வாங்குது. இதற்கு சாட்சி கையெழுத்து போட்டது லதா ரஜினிகாந்த். ஆனால் உள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, அந்த விளம்பர நிறுவனம் கடன் வாங்கலை, அந்த விளம்பர நிறுவனத்துக்காக இவங்களுக்கு தான் அந்த கடன் வாங்கியே கொடுத்தாங்க. ஏன்னா விளம்பர நிறுவனத்துக்கு ஏங்க இவங்க போய் கையெழுத்து போடுறாங்க? அது 6 கோடி ரூபா அப்படிங்கிறது ரஜினிகாந்துக்கு ஒன்றுமே இல்லாத தொகை. இன்றைக்கி அவர் சம்பளம் எவ்வளோங்கிறது சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். 6 கோடி ரூபாய்க்காக ஒரு கேஸா? ஏன்னா இதில் பழைய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாபா படத்தில் நஷ்டப்பட்டவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தவர் ரஜினிகாந்த். நமக்கு இன்னொன்று, ரஜினி மேலே நிறைய விவாதங்களும் உண்டு. அவர் வந்து வருமான வரித்துறை ஏற்று அவர் கேஸ் போட்டு, நான் வந்து எங்களுடைய அவருடைய வீடு இருக்க இடம் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய விவாதம் ஆச்சு. அதையும் மறுக்கலை. ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் ஏமாத்துவார், டேக்ஸ் கட்ட மாட்டார் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த வகையில் ஓரளவுக்கு நேர்மையானவர் மாற்றுக்கருத்தில், மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் வெளியில் அரசியல் பிரச்சனை என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எப்பயுமே ரஜினிகாந்த் நல்லவர் தாங்க, அவங்க குடும்பம் தாங்க அவருக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. லதா ரஜினிகாந்த் தேவையில்லாமல் அவரை வச்சு ரஜினி 25 வச்சு அதில் சம்பாதிச்சாங்க. இப்படி தொடர்ச்சியாக வெளியில் அவ்வளோ வர வேண்டிய செய்தி என்னன்னா, ரஜினி ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினியோட பழைய ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அவரால் எந்த ஒரு தயாரிப்பாளரும் இதுவரை பாதிக்கப்பட்டதில்லை, நஷ்டப்பட்டதில்லை. அப்படி தான் நீங்கள் திரையுலகத்தில் கேட்டால் சொல்லுவாங்க. அவரால் எல்லாமே லாபம் தான் இப்போ வரைக்கும். இன்றைக்கி உச்ச நட்சத்திரமாக இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே அவருக்கு என்ன சிக்கல்? இந்த மாதிரி அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் செய்கிற சில விஷயங்கள் ரஜினிக்கு ரொம்ப பிரச்சனையாக ஆகும். நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு வீட்டில் ஒரு நகையை எடுத்துட்டாங்கன்னு ஒரு பணிப்பெண் மேலே அவங்க குறை சொல்லி, அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க ஒருத்தர் மேலே குறை சொல்லி அது உண்மையாகி கடைசி அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரில. ஓ, அப்போ தெரியாத அளவுக்கு இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களான்லாம் வெளியில் வந்தது. அப்போ உள்ளே நீங்கள் லாக்கரில் ஒரு பணத்தை வைக்கிறீங்க, அந்த பணம் எவ்வளோன்னு தெரியாத அளவுக்கு உங்கள்கிட்ட செல்வம் இருக்குது. இன்னொன்று, அதை பற்றி நிறைய இல்லை இவங்களே எடுக்க சொன்னாங்க, நிறைய கான்ட்ரவர்சி. இது அவருக்கு தேவையில்லாமல் ஒரு தலைவலி தான். நிறைய பேர் சொல்லுவாங்களே, இதனால தாங்க அவர் இமயமலை போயிடுறாரு நிம்மதியை தேடி, இவங்க பிரச்சனையே வேணான்ட்டு. ரொம்ப நல்ல மனுஷங்க, ஆனால் அவருக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, குடும்பமே அவருக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அவரை சார்ந்தது. இருந்தாலும் அவரை பற்றியான தமிழக மக்களின் மதிப்பீடு, ஏன்னா அரசியலுக்கு வரேன் வரலன்னுலாம் சொன்னதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உச்ச நட்சத்திரமாக இருக்காருனா, இந்தியாவிலே அவர் தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இந்த வயசுலேயும். இன்னைக்கு லதா ரஜினிகாந்த் அந்த 6 கோடி ரூபாய் செலுத்தாமல் கேஸ் போடுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில. ஒன்று. இன்னொன்று, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மோசடி நடந்திருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் சொன்னால், யார் மோசடி பண்ணது? இவங்களையும் உள்ளே சேர்க்குறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, பெங்களூர் நீதிமன்றத்தில் மோசடி இருக்குது, ஏன்னா 2 வழக்கு பிரிவை நீக்கிட்டாங்க. இந்த மோசடியை வந்து நீக்கலை. இதுக்கு வந்து நீங்கள் பெங்களூர் நீதிமன்றம் தான் போகணுங்கிறாங்க. இப்போ அந்த விளம்பர நிறுவனத்தில் சார்ந்தவர்கள் நிறைய பேர் பேசும்போது, இல்லைங்க ஒரு அந்த படத்துக்கு தான் ஒரு காம்ப்ரமைஸ் பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்காங்க, இந்த 6 கோடிலாம் ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, இது வழக்காகி மறுபடியும் பெங்களூர் நீதிமன்றத்துக்கு போய் லதா ரஜினிகாந்த் இந்த மோசடி வழக்கை நீங்கள் தள்ளுபடி பண்ணலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனாலும் ஒரு பாயிண்ட் தான், இந்த மோசடி செய்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அந்த ரஜினி குடும்பத்துக்கும் ஒரு இழுக்கு தானே. வெளியில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க?
மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் இன்றைக்கி அளித்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு. ஏன்னா மோசடி இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கும் நீதி பொதுவாக இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி காமன் மேன் நம்புற அளவுக்கான சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அங்கங்கே சில விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லதா ரஜினிகாந்த் அடுத்து என்ன பண்ணுவார்னு தெரியல. இந்த விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவ சில பேர் நினச்சா வந்து தப்பிச்செல்லாம் நினைக்கும் போது இதெல்லாம் வந்து நீதிமன்றத்திற்கான ஒரு மாண்பை இன்னும் உயர்த்துது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.